நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லைங்க, எந்த கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் வெளியேறாமல் போயிருக்காங்க? ஒரு 50 வருஷம் முன்னால் இந்த ரோடுகள்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா இது வந்து இது இப்போ சுவிட்சர்லாந்து மாதிரி ஜெர்மனி மாதிரி மாறிட்டா? திராவிட கட்சிகள் சாதனைன்னு பேசுகிறீங்க, திராவிட கட்சிகள் என்ன சாதனை செஞ்சுது? ஏன் வந்து மோடி அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து எல்லாரும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு திரும்புவோங்கிறாரு? இல்லை அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து நாட்டை பழமைவாதத்துக்கு இழுக்கிறீங்களான்னு கேட்டுற வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே? நீங்கள் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களை நாம் தமிழ் கட்சினால அடிப்படையிலே பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சி ஏன் பிடிக்காதுன்னா அது வந்து தமிழ்நாட்டை தமிழை தான் ஆளணுங்கிறாங்க. அவன் என்ன தமிழ்நாட்டை தமிழர் ஆளாமல் என்ன மலையாளியை வந்து ஆள வைக்கிறது? தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஜீவா டேனிங் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோட நாம் தமிழர் கட்சி செய்யும் அரசியல் பற்றி விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கங்க சார். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் களத்தில் இருக்கு, எதை நோக்கி நாம் தமிழர் கட்சி பயணித்து கொண்டிருக்கிறது, என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த புள்ளியில் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா இனப்படுகொலைங்கிற ஒரு புள்ளியில். ஈழத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஈழத்தில் நடந்த 2009 நடந்த மிகப்பெரிய ஒரு தமிழ் இனப்படுகொலைக்கு பிறகு தான் நாம் தமிழர் கட்சி வந்து வீரியம் பெற்று முன்னாலே ஆயத்தனார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சீமானண்ணா அவர்களால் தொடரப்பட்டது. அதுதான் உண்மை. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 ஏன் இந்த கட்சியுடைய தேவை ஏற்படுதுன்னா, கடைசியில் வந்து எங்களுக்கு உயிரையும் எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய இழப்புங்கிறது அவருடைய உயிர் தான். அந்த இனத்தையே மொத்தமாக படுகொலை செய்கிறாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஈழத்தில் உள்ள தமிழர்கள் வேறு, நம்ம வேறு, நம்ம இந்திய குடிமக்கள், தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தான். நீங்கள் வந்து நீங்கள் அதை ஒத்துக்கிட்டால் கூட டெல்லி அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் தமிழ் மக்களாக தான் பார்க்குது. அப்படி தான் அந்த ஒற்றை புள்ளியில் தான் வந்து அந்த இனத்தினுடைய வழியில் தான், மிகப்பெரிய வழியில் தான் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் முதல்ல வந்து ஈழ பிரச்சனைகளை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாலும் நாளடைவில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள உரிமை சிக்கல்களை பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாட்டு வளர்ந்தது. ஏன் இந்த இந்த உரிமை சிக்கல் வந்து முற்காலத்தில் பேசப்படலையாங்கிற கேள்விக்கு நீங்கள் கேட்கலாம். பேசப்பட்டது, ஆனால் இந்த அளவுக்கு வீரியமாக பேசுகிறாங்களா? ஏன் பேசப்பட்டது, அது சரியாக செயல்படுத்த திராவிட கட்சிகள் தான் நம்ம அதை குறை சொல்ல முடியும். ஏன் செயல்படுத்த முடியலைனா, யாரை நீங்கள் வந்து எதிர்த்தீங்களோ அங்கே போய் நீங்கள் சமரசம் செஞ்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு 30 சீட்டு 40 சீட்டு ஒரு வேணும்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி பிடிச்சிருக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதில் வந்து மிகப்பெரிய வருமானம் வருமோ அந்த துறையை நீங்கள் கேட்டெடுத்து நீங்கள் வந்து அதை ஆட்சியை ஒரு அனுபவிச்சிங்க. ஆனால் என்ன 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 ஒரு மாற்று சக்தியாக இருக்க முடியும்னா, எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை மாற்று. இப்போ வந்து அதனால் நீங்கள் சமரசம் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து திராவிட கட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான தேவை நான் சொல்கிறேன். இதுக்கு திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற ஒரு கொள்கையை முன்வைக்குது. அதே தான் நாம் தமிழ் கட்சியும் முன்வைக்குதுன்னு சில பேர் விமர்சனம், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கருத்தில் கூட அவங்க சொல்லலாம். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வீரியமாக செயல்பட்டாங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சின்னு வரும்போது அது எப்போ வந்து செயலாக்கம் பெறோம்னா, அனைத்து தேசிய இனங்களும் சேர்ந்து அனைத்து தேசிய இனங்களும் அந்தந்த நாட்டை அந்தந்த மண்ணின் மக்களை ஆளுகிற ஒரு உரிமையை மீட்டெடுத்து கொடுக்கும்போது தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற ஒரு முழக்கம் வரும். அதை நோக்கி நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. என்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் உரிமை சார்ந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து உலக அரங்கில் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஆகட்டும், இல்லை வந்து இங்கே ஐக்கிய நாடுகள் சபை கூட நீங்கள் சர்வதேச அரங்கில் போய் பேசி என்ன செய்ய போகுதுன்னு கூட நீங்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கலாம். ஆனால் அதுதான் உங்களுக்கு மறைமுகமாக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறதையும் நீங்கள் மறக்க முடியாது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் நிறத்தில் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு உரிமையை காக்கும் சக்தியாட்டு இந்த 10 வருஷத்தில் நாம் தமிழ் கட்சி இருந்திருக்குது. இன்னொன்று மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் பாசறை ஆகட்டும், இப்போ சமீபத்தில் கூட வெண்ணிலா தாய்மானவங்க தான் அதை ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. வேடந்தாங்கலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து வேடந்தாங்கல் மண்ணையே முழுக்க வந்து அவன் ஆக்கிரமிப்பு பண்ண அவங்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ இவங்க போய் வழக்கிட்டு ஒரு மண்ணை காக்கிற ஒரு சக்தியாட்டு நாம் தமிழ் கட்சி இருக்குது. தமிழர் நலன், தமிழ்நாட்டினுடைய அரசியல்,
தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு, தமிழ் மக்களுடைய பொருளாதாரம், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, இன்னும் எத்தனையோ நீங்கள் அடிக்கிட்டு போயலாம். இந்த 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு ஒரு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புள்ளியாட்டு எங்கேயோ ஒரு ஒரு இடத்துலேருந்து வந்த எந்த விதமான அரசியல் பின்புறமும் இல்லாத இடத்துலேருந்து நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இளைஞர் படையை அவரால் ஈர்க்க முடிஞ்சது. ஏன்னா அவருடைய உண்மைத்தன்மை, அதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த நிலம் சந்திச்சிருக்குது. நீங்கள் 2016 தேர்தல் ஆகட்டும், 400,000 வாக்குகளை வந்து எந்த விதமான அரசியல் பின்புலமே இல்லாத கட்சி பெறுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை தான் நான் சொல்வேன் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும். அதே 2 ஆண்டுகள் கழித்து அதே வாக்கு வங்கி வந்து 17 லட்சம் மாட்டு மாறுது. ஸோ அப்படின்னா ஒரு நம்பிக்கையை விதைத்து கொண்டு மாற்று சக்தியாக உருவெடுக்கிற கட்சியாட்டு நாம் தமிழர் கட்சி வருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள், தலைமை ஒருங்கிணைப்பாளரிடம் சீமானனுடைய இருக்கிற உண்மைத்தன்மை, இது ரெண்டும் தான் மிகப்பெரிய காரணம். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு 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 வளர்ச்சியை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி பயணிக்குது. கட்சியுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, இந்த மண்ணினுடைய வளர்ச்சி. இந்த மண்ணுடைய வளர்ச்சி நீங்கள் பார்க்கும்போது இங்கே சரியான கல்வி இருக்குதா, இல்லை உங்கள் இங்கே சரியான மருத்துவம் இருக்குதா, இல்லை வந்து ஒரு சரியான மக்களுக்கு பொருளாதாரம் இல்லை. நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிற அரசியல், அதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பேசலாம். நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் என்பதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி, பொருளாதாரம், சமூக சீர்திருத்தங்கள், குடிநீர், இலவச குடிநீர், இலவச மின்சாரம், இதை நோக்கி ஒரு வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி பாதை தான் நாம் தமிழ் கட்சி அரசியலே. இப்போ கட்சியில உங்களுக்கே தெரியும், சமீபத்தில் உட்கட்சி பூசல் காரணமா நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம், இது போன்ற நிறைய மூத்த கட்சி நிர்வாகிகள் வந்து வெளியே போறதை எப்படி வந்து ஒரு வெளியிருந்து பாக்குறப்ப இதை எப்படி மக்கள் வந்து பாக்குறாங்க, அதே நேரம் உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு, ஒரு மிகப்பெரிய நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அதில் நீங்கள் வந்து இது வந்து எல்லா எந்த அமைப்புலையும் நடக்காது போல் நீங்கள் வந்து பெரிய பிம்பத்தை வந்து ஊடகங்கள் கட்டமைக்க பார்க்குறது தான் என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு. நாம் தமிழ் கட்சியை பற்றி எவ்வளவோ நல்லது வந்திருக்குது, நீங்கள்லாம் எடுத்து போட்டிங்களா? நாம் தமிழ் கட்சியை பற்றி ஒரு குறை சொல்லதுன்னு வந்தோடனே எத்தனையோ ஊடகங்கள் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஊடகங்கள் எல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து எப்படியாவது ஒரு வீக்கெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் அது இறங்குறது. அந்த எந்த விதமான நியாயம்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி பார்க்கணும். ஏங்க, நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லைங்க, எந்த கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் வெளியேறாமல் போயிருக்காங்க? நீங்களே இந்த நான் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிறது என்னது? நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு எந்த ஒரு அமைப்புக்கும் ஒரு படிப்படியாக நீங்கள் வரும்போது சில இழப்புகளை சந்தித்து தான் ஆகணும். அண்ணன் கல்யாணசுந்தரமும் ராஜீவ்காந்தி அவங்கள வெளியேறினாங்கன்னா அதுக்கு வந்து கட்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உடனடியாக நீங்கள் வெளியேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு வெளியேருந்து பார்க்கும்போது அப்படி தான் திடீர்னு தூக்கிட்டாங்க. எங்கே திடீர்னு தூக்குனாங்க? அவங்களுக்கு உள் முரண்பாடுகளை வந்து நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. நாம் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சக்தி. நீங்கள் நிறைய பேர் இங்கே வந்து நான் வந்து சமூக வலைதளங்கள்லையும் பார்த்துட்டு வரேன், ஊடகங்கள்லையும் பார்த்து வரேன், ஏதோ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சர்வாதிகார அமைப்பு போலவும் நினைச்ச நேரத்தில் தூக்கிடலாம் அப்படியெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிற அண்ணன் சீமானை போல வந்து மிகப்பெரிய ஜனநாயகவாதியை நான் பார்த்ததில்லை. எந்த ஒரு தலைவராது காலையில் 2 மணிக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டால் 2:30 ரிப்ளை பண்ணுவாங்களாங்க? இவ்வளோ பெரிய ஒரு யார் நீங்கள் போடுங்க, ஒரு அந்த கருத்து வேலிடாக இருக்கும்போது அந்த கருத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி ஏதோ ஜனநாயகத்துக்கு விரோதமான கட்சி மாதிரி எல்லாரும் கட்டமைக்க பார்க்குறது அது வந்து முற்றிலுமாக வந்து தவறான கருத்து. இந்த விஷயத்துக்கு வருவோமே, இந்த விஷயம் நான் வந்து கல்யாணசுந்தரம் அண்ணன்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசாட்சிப்படி நினச்சிருந்தா இந்த விஷயத்தை வந்து இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலாக மாற்றாமல் தீர்த்துருக்க முடியுமா முடியாதா? உங்களுக்கு தெரியாதா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே உள்ள தமிழ் தேசிய களத்தில் வலுவான இருக்கிற ஒரு சக்தி? நீங்களே சொல்கிறீங்களா நாங்கள்லாம் வந்து போயிட்டா நாம் தமிழர் கட்சி ஒரு பலம் விழுந்து போயிடும். சரி, அப்படியே நீங்கள் வந்து இருக்கிறதாவே பார்த்துக்கிடுவோமே. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த வலுவான அரசியலாட்டு இங்கே வந்து தமிழ் தேசிய கருத்தியில் இருக்குது. உங்களுக்கு தெரியாதா? நான் வந்து கேள்வியாகிட்டே கேட்குறேன். அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்குறேன்,
ஐயா தடாசிங் சந்திரசேகரை பார்க்க போகும்போது நீங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் போயிட்டு தடா சந்திரசேகர் ஐயாவுக்கிட்ட போய் சமரசம் பண்ண போனீங்களா இல்லை அப்படியே மாறி செஞ்சீங்களா அந்த கேள்வி தான் அவர்கிட்ட முன்வைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி எல்லா ஊடகங்களையும் போயிட்டு ஐயா தடா சந்திரசேகரை போய் பார்த்து எனக்கு சமரசம் பண்ணிதாங்க அது எந்த விதமான ஒரு சிறுப்புலைத்தனமா இருக்குது. அது அதிருப்தியை வந்து வெளிக்காட்டாமலேயே நேரடியாக ஊடகங்களை பேட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. உறுதியாக அது அதுக்குள்ள மெக்கானிசம் இருக்குங்க. எங்க 5 மாதம் வந்து நான் ஒரு நிறுவனத்துடைய தலைவர் இருக்காங்க. ஒரு உண்மையிலே யோசிச்சு பாருங்க, 5 மாசத்துல பேசலைன்னா 10 மாசத்துல பேச போறாரு. அப்படி பலருக்கு கட்சியில் அண்ணன் சீமானுடைய ஒரு ஒரு குணாதிசயம் உங்களுக்கு தெரியாதா? பேரன்பும் பெரும்பவும் பெருங்கோவமும் கொண்ட பே அன்புனா வந்து அவரை போல அன்பு காட்டக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு கோவத்தில் இருக்காருங்க. நீங்கள் ஒரு பெரிய கோவத்தில் இருக்கும்போது ஒரு 5 மாசம் சரி பேசலை பேசாமல் இருந்தால் தான் என்ன? இப்போ 10 மாசத்துல பேச போறாரு. அடிப்படை காரணம் ஏதாவது? கோவத்துக்கு அடிப்படை காரணம் இதான் வந்து புறம் பேசுறது. இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்தை நான் வந்து நடத்திட்டு வரேன் வச்சுடுங்க. உங்களுக்கு குறைகள் இருந்தால் நீங்கள் ஒரு வேலை ஒரு ஒரு 20 பேர் 30 பேர் கொண்ட வேலை ஒரு நிறுவனத்தை நான் நடத்திட்டு வரேன். உங்களுக்கு குறைகள் இருந்தால் நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? நீங்கள் வந்து அப்படி சொல்லாத முடியல, ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கேன்னு வச்சுடுங்க. ஒரு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். 5 மாசம் இல்லைன்னா 10 மாசம் காத்திருக்கணும். ஏன் 1 வருஷமே காத்துட்டு இருந்தால் ஏதாவது என்ன? இப்போ உங்களுக்கு தெரியாதா தமிழ் தேசிய கருத்து இல்லை? இந்த நேரத்தில் நாம் தமிழ் கட்சி தான் மட்டும்தானே வந்து தமிழ் தேசியத்தை நேசிச்சு போயிட்டு இருக்குது. அப்போ தமிழ் தேசிய கருத்தியல் நிலை பெறணும்னா நீங்கள் உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்கிற மாதிரி மிஸ்டர் கிளீன் நேர்மையாளன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கருத்தியலால் இந்த நான் வந்து இப்படி வெளியே போய் எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ஒரு குழப்பம் சலசலப்பு வருதுல்ல, அது வந்து வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து பெரிய இஷ்யூவாக்கணும்னா அது நீங்கள் வந்து சீமான முதல்ல பேட்டி கொடுத்தாங்களா இல்லையே? கல்யாணசுந்தரம் பேட்டி கொடுத்து அதுக்கு தவறு இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பம் வருது. என்ன நடக்குதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது. அண்ணன் வந்து அதை விளக்கம் கொடுக்க தான் வந்து பேட்டி கொடுத்தாங்களே தவிர இது அவர் கல்யாணசுந்தரம் அண்ணன் மேலே வந்து அவருக்கு ஒரு மாற்றுக்கருத்து இருந்ததுன்னா அவர் அமைதியாக கடந்து போகிறாரு. அவர் அமைதியாக கடந்து போகிற மனுஷனை அமைதியாகவே இருக்க வேண்டியிருக்கலாமே. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் போய் கிளறி ஒரு மாற்றுக்கருத்து வரும்போது இயல்பு தாங்க. எல்லா ஒரு பெரிய இது இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு மேலே நான் சொல்லதுக்கு இல்லை. நாம் தமிழ் கட்சி வந்து அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் தலை. நான் வந்து பேசினதும் புதியதும் ஒன்றும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பேட்டியில் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை பற்றி பெருசாக நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை பற்றியே கிளறி 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 பேசுகிறதுனால நாம் தமிழர் கட்சி ஏன் நான் வந்து எல்லா ஊடகங்கள்ட்டையும் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி செஞ்ச நல்ல விஷயங்கள் எவ்வளோ? இங்கே பாருங்கள், இந்த கொரோனா காலகட்டத்திலையும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏழைகளுக்கு போய் சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்களுக்கெல்லாம் போய் எத்தனை ஏழைகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ஈழத்தமிழர் அகதி முகாமில் நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களுடைய உறவுகளுடைய முகாமில் எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ இந்த காலகட்டத்திலையும் எவ்வளோ பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது மிக தமிழர்களுடைய உரிமை பறிப்பு சார்ந்து எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்கள் வந்து யாருமே காட்டுறதில்ல. அந்த கேள்வியை நான் ஓப்பனாகவே வைக்கிறேன். எத்தனையோ வந்து அறிக்கைகள் வந்திருக்கு நாம் தமிழர் கட்சி மெயின் ஸ்ட்ரீமில் வந்து உங்களுடைய நிறைய போராட்டங்களை வந்து இருட்டடிப்பு செய்திருக்காங்க. அது உண்மை. ஆமாம், அதுதான் நான் கேள்வியாக கேட்குறேன். ஒரு நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து விமர்சனம்னு வரும்போது எல்லாரும் வந்து கொடி தூக்கி கொண்டு வருகிற ஊடகங்கள் ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி செஞ்ச நல்லதை நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தான் நான் வந்து முன்வைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம மற்ற கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். என்னென்னா இப்போ வந்து வாக்கரசியல், இப்போ வாக்கரசியல் அப்படிங்கிறப்ப நான் சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வருது. அப்படி இருக்கிறப்ப என்ன டார்கெட், என்ன இலக்கு? ஏன்னா போன தடவை வந்து காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகள்லாம் அவங்களெல்லாம் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அது மாதிரி என்ன டார்கெட்டை நோக்கி வந்து நாம் தமிழர் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகுது? இந்த தடவை கூட்டணி அந்த விஷயத்தில் எப்படி சமரசங்கள் ஏற்படுமா இல்லை என்ன மாதிரியான ஒரு டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? கூட்டணிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அது வந்து ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை முடிவு அதான். இது வந்து நீங்கள் வந்து அதை கொள்கைங்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் கொள்கை. திராவிட கட்சிகள் கூட வந்து கூட்டணி எப்போதும் கிடையாதுங்கிறது
கட்சி எடுத்த எப்பவுமே எடுத்த முடிவு. அதனால் வந்து அந்த அந்த அதுக்கு அதுக்கு நம்ம வந்து அதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. எதை நோக்கி போகுது, எதை 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 மையமாக வச்சு நாம் தமிழர் கட்சி இயங்குதுன்னா, இந்த மண்ணில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு சதிவிலையும் ஏமாற்றம் வந்து யாருக்கு நடந்திருக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கு நடந்திருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த திராவிட ஆட்சிகளாகட்டும், நீங்கள் நான் வந்து ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு 50 வருஷம் முன்னால் இந்த ரோடுகள்லாம் எப்படி இருந்தது? ஏன்னா இது வந்து இது இப்போ என்ன சுவிட்சர்லாந்து மாதிரி ஜெர்மனி மாதிரி மாறிட்டா? திராவிட கட்சிகள் சாதனைன்னு பேசுகிறீங்க, திராவிட கட்சிகள் என்ன சாதனை செஞ்சுது? இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் ஒரு மருத்துவமனையில் கொரோனாவுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட கொரோனாவில் வந்து வார்டில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு மக்களுக்கு மேலே நீங்கள் அனுமதிக்க முடியும். பெட் கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனையை செஞ்சதுன்னெல்லாம் சும்மா பீத்திக்கிடக்கூடாது. அதை வந்து செயல் அளவில் நீங்கள் திராவிட கட்சிகள் செஞ்சிருந்தால் நாம் தமிழ் கட்சியுடைய தேவையே வந்திருக்காது. நாம் திராவிட கட்சிகள் செய்யலை, அதனால தான் நம்ம வந்து அடுத்த மாற்று சக்தியாகட்டு, கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், இலவச குடிநீர் ஆகட்டும், இல்லை மின்சாரமாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மாற்று சக்தியாக வர்றதுக்கு நாம் தமிழர் கட்சி முன்வருது. எதை மையமாக கொண்டு நீங்கள் வந்து இதை கட்டமைக்கப்படுதுன்னா, 2016 நாங்கள் வந்தால் இப்படி தான் ஆட்சி செய்வோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆட்சியின் வரைவு அறிக்கையை கொடுத்துருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். வந்து குவாலிட்டி செக்கெல்லாம் பண்ணி உலகம் முழுக்க இருந்த உள்ள மிகச்சிறந்த நாடுகள் இது இப்படி தான் இருக்கணும். இப்படி இப்போ ஒரு நார்வேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்வே வந்து கல்வியில் எப்படி இருக்குதுன்னா, சவுத் கொரியா தான் வந்து உலகிலே மிகப்பெரிய ஒரு கல்வி நல்லா இருக்கிற ஒரு நாடு. அவங்கெல்லாம் எட்டாவது வயதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு நாடு. அதை மையமாக கொண்டு அதை என்ன பண்ணுறாங்க, அதை வந்து எடுத்துக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டுறாங்க. அது வந்து இங்கே வந்து இந்த நிலத்தில் நீங்கள் வந்து எப்படி சாத்தியப்படுத்துங்கிறது யோசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு குழு வச்சு இதை வந்து ஓகே, இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை செயல்படுத்துறது அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ இது வந்து இந்த செயல் திட்டத்தை எந்த கட்சியாவது பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட சாலைகளில் நீங்கள் பயணிக்கிறீங்க, இவ்வளோ தூரம் கடந்து வந்தீங்கல்ல, எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சாலையில் நீங்கள் வந்து பயணிச்சுட்டு வந்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் திராவிட அரசின் சாதனைகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கு மாற்றாட்டு அரசியல் என்பது என்னங்க? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. அதில் வந்து கல்வி, மருத்துவம், இலவச குடிநீர், மின்சாரங்கிறது அடிப்படை தேவை இந்த 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 க இந்த காலகட்டத்தில். அப்போ நீங்கள் என்கிட்ட இந்த வரியும் வாங்கிடுறீங்க, நீங்கள் வந்து மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து கல்வினா வந்து 1 லட்சம் ரூபா, மருத்துவம்னா 10 லட்சம் ரூபான்னு கேட்குறது எந்த விதமான நியாயமாக இருக்குது? இதான் வந்து திராவிட கட்சிகளுடைய சாதனையா? இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து மையப்படுத்தி பேசுகிறோம். இதை தான் நீங்கள் வந்து எப்படி வந்து நாம் தமிழ் கட்சி இதுக்கு மாற்று சக்தியாக வந்ததுன்னா, எல்லாத்துலேயும் மாற்றுங்க. நீங்கள் குருதி கொடை பாசறைன்னு இருக்குது, நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வருது, கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து வேறு யார்ட்டும் இல்லை, அரசாங்கத்திட்டேருந்து சர்டிஃபிகேட் வருது, குருதி கொடை பாசறை வந்து இவ்வளோ ரத்தங்கள் நாம் தமிழ் கட்சி சார்பாட்டு எங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் டேட்டாவாக இருக்குது. இதுக்கு ஒரு மாற்று இன்னொன்று, சுற்றுச்சூழலை முழுக்க முழுக்க எங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனை நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி வந்து அதற்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருக்குதுன்னு நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் வேடந்தாங்கல் நடந்த நிகழ்ச்சியில். இதே மாதிரி இஏ ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய வந்து சமூக ஊடக ஒரு போராட்டத்தை இது வந்து தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க, மிகப்பெரிய அளவுலேருந்து பேசப்பட்டது. ஸோ இஏக்கு எதிரான இப்படி வந்து அது ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு மாற்று சக்தியாக இருக்குது. எதை நோக்கி போகுதுன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, நாம் தமிழ் கட்சி அரசியல் எப்போ வந்து நில ஒரு ஒரு டார்கெட்னு வச்சுருக்கீங்களா? நீங்கள் சொல்ல கேட்ட மாதிரி டார்கெட் எப்போ வந்து நாம் தமிழ் கட்சியுடைய டார்கெட்டு அச்சீவ் பண்ண முடியும்னா, எல்லார் அனைவருக்கும் சமமான கல்வி, மருத்துவம், இலவச குடிநீர், மின்சாரம், இந்த ஒரு 4 விஷயம் நடந்தாலே ஒரு நாம் தமிழ் கட்சி ஒரு பொருளாதாரம், அதாவது பொருளாதாரம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ப்பரேட் பொருளாதாரம் கிடையாது, தற்சார்பு பொருளாதாரம் எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த இருக்குதோ. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ இருக்கோம், இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை வளம் அதிகம், தென்னை வந்து தென்னை சார்ந்து கைவினைப் பொருட்கள் செய்யலாம், இல்லை வந்து தென்னையே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை பொருளாக தேங்காவை மாற்றலாம், இதை சார்ந்து விளை தக்காளின்னு எடுத்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு தக்காளி நிலத்தை இது பயிரிட்டு அதில் வந்து நீங்கள் தக்காளி கூழ், இல்லை வந்து தக்காளி சார்ந்த பொருட்கள், இப்படி வந்து பை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உங்கள் இதுதான் வெளிநாட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து தற்சார்பு பொருளாதாரம் வந்தால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கெல்லாம் வேலை கிடைக்காதுங்கிறாங்க.
சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எங்கே வேலை கிடைக்காம இருக்கும்? ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய பண்ணைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தேவைப்படுவான். ஏன்னா வந்து அது எத்தனை மாடு சினையாக இருக்குது, எத்தனை மாடு வந்து பால் கறது, எவ்வளோ லிட்டர் பால், அதில் வந்து டேட்டா அப்படி நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கும் தேவைப்படும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்க தான் நாம் தமிழர் கட்சி உருவாகுது. அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மண்ணில் இருந்துட்டு, எப்படின்னா நீங்கள் வந்து அண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவார், தாயின் மார்பில் பால் குடிக்கிறது யதார்த்தம். இப்போ இங்கே நடந்திருக்கிற அரசியலுங்கிறது தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிக்கிற அரசியல். நீங்கள் ரெண்டுக்கும் நல்லா வந்து விளங்கிடணும். ஓகே, இப்போ ஒரு இயற்கை இருக்குன்னா இயற்கையை பாதிக்காத அளவில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சியை பண்ணுறீங்கன்னா அதுதான் உண்மையான வளர்ச்சி. இது நீங்கள் வந்து கை கால் வந்து எல்லாம் சேர்ந்து வளர்ந்தாதாங்க ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. நீங்கள் வெறும் கை மட்டும் வந்து தான் அது புற்று கட்டி அப்படி தான் பார்க்கணும். இந்த இந்த அரசியலை நோக்கி தான் வந்து நாம் தமிழர் கட்சி போயிட்டு இருக்குது. ஆனால் பழமைவாதத்திற்கு வந்து நாம் தமிழர் கட்சி இழுக்குதுன்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்கே. ஏங்க பழமை இதில் என்னங்க பழமைவாதம்? பொருளாதாரத்தை மேம்படுத்துறது என்ன பழமைவாதம்? நீங்கள் இதில் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அப்போ ஏன் வந்து பழமைவாதம் நீங்கள் பேசுகிறீங்க? ஏன் வந்து மோடி அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து எல்லாரும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு திரும்புவோங்கிறாரு? இல்லை அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து நாட்டை பழமைவாதத்துக்கு இழுக்கிறீங்களான்னு கேட்க வேண்டியதானே? உலக நாடுகள் அனைத்தும் வந்து அப்படிதாங்க இருக்குது. நீங்கள் என்ன நீங்கள் வந்து ஒரு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்க எல்லாரும். வளர்ச்சினா என்னது? ஒரு வளர்ச்சினா வந்து ஒரு சேட்டலைட் விட்டுறணும், மார்ஸுக்கு அனுப்பிடணும், இதான் வளர்ச்சி. நீங்கள் வந்து ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருட்களை வச்சுக்கிட்டு ஒரு எல்லாரும் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னால் இப்போ வந்து பூட்டான் நாடு வந்து ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து அதான் உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸுங்கிற ஒரு இதில் வராங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸுங்கிற என்னது ஒரு ஒரு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? எப்படி எப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்க? இந்த இந்த வந்து ஒரு நான் சொன்னேன், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் இது மூணுமே நீங்கள் வந்துட்டுனாவே பெரும்பாலும் மக்கள் வந்து மகிழ்ச்சியாக மாறிடுவாங்க. இதில் என்ன பழமைவாதம் இருக்குது? சும்மா சொல்கிறது பழமைவாதம்ங்கிறது மாதிரி. ஏன் உலக நாடுகள் முழுக்க இதை செய்யலையா? நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது இது நம்ம மாடு ஆடு வளர்த்தல் தொழிலில் இருக்கும் ஆஸ்திரேலியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரில் வந்து மாடு மேய்க்கிறது அண்ணன் வந்து முன்னால் சொல்லும்போது யாரும் நம்பலை. அந்த வீடியோ எடுத்து அது போடும்போது தான் அவங்க நம்புகிறாங்க. ஸோ அப்போ வரங்க உண்மையிலே வந்து நீங்கள் நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஒரு அறியாமல் இருக்கும். உலக நாடுகளெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா வளரும் நாடுகளில் இருக்கிற வளத்தை கொள்ளையடிப்பதற்காக இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே இந்த நாடுகளில் கார் தயாரிச்சுக்கிடுங்க. ஏன்னா வந்து ஒரு கார் தயாரிக்கிற எத்தனையோ லட்சம் வந்து லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அவங்க நாட்டில் இருக்க வளங்களை வந்து அவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு மறுத்து இந்த வளரும் நாடுகளில் வந்து அரசியல் எங்கெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதோ, அரசியல் பலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குதோ அதை வந்து அவங்க நோக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் இதில் வந்து பழமைவாதம் ஒன்றும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போது தேர்தல் அரசியல் அப்போ திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வந்து வாக்குகளை பிரித்து ஏதோ ஒரு வகையில் அதிமுகவுக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வந்து உதவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நாம் தமிழர் கட்சினாலே வாக்கை வந்து பிரிக்கக்கூடிய தந்திரத்தை வந்து அவங்க கையாளுறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கு பதில் ஏங்க, ஏன் வீட்டில் சுவிட்ச் போட்டால் ஏன் வீட்டில் தானே லைட் எரியும், அடுத்த வீட்டில் எங்கெங்கே லைட் எரியுது, இதான் அண்ணன் சொல்கிறாரு. இல்லை எனது புரியலை. ஒரு ஒரு மாற்று சக்தியாக வளரக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் நீங்கள் வந்து கூட்டணி வச்சாலும் விமர்சிக்கிறீங்க, கூட்டணி வைக்காமல் ஒரு அதே பாதையில் பயணித்து அடுத்த ஒரு மாற்று சக்தியாக வளர விடுங்க. இன்னும் 10 ஆண்டுகள் இருக்குது, ஒரு கூட கொஞ்சம் நாள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அப்படியே வரும்போதே விமர்சனம் ஒரு மாற்று அரசியலுக்குடைய ஒரு 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 இப்போ வந்து ஒரு 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 பூ இருக்குன்னு வச்சுன்னா பூ ஒரு கனியாகி ஒரு காயாகி தான் பழுக்கும். அந்த ப்ராசஸில் இருக்கும்போதே நீங்கள் வெட்டி விட பார்க்காதுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நாம் தமிழ் கட்சினால அடிப்படையிலே பிடிக்காதவங்களாக இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சி ஏன் பிடிக்காதுன்னா அது வந்து தமிழ்நாட்டை தமிழை தான் ஆளணுங்கிறாங்க. அவன் என்ன தமிழ்நாட்டை தமிழர் ஆளாமல் என்ன மலையாளியை வந்து ஆள வைக்கிறது, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஆளாமல் வேறு யாரையாவது வந்து ஆள வைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வருது. தேவையில்லாத இதுவாக விமர்சனம் ஏதாவது விமர்சனம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து இதெல்லாம் கடந்து போக வேண்டியதான்.
இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வந்து சீமானவர்களை அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை போல செய்தல் அப்படிங்கிற மாதிரி இமிட்டேஷன் நிறைய பேர் பண்றாங்க. அப்போ ஒரு கட்சியில வந்து பன்முகத்தன்மை வந்து இருக்கணும் இல்லையா? நிறைய பேர் வந்து புதுசு புதுசான ஒரு ஆற்றல்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்துற மாதிரி நிறைய தொண்டர்களை வளர்க்க தவறியதாக நாம் தமிழர் கட்சி மேல ஒரு விமர்சனம் இல்லை. அப்படி நீங்க சொல்ல முடியாது. இதில் நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒத்த கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இயங்குறீங்க. அந்த கொள்கையில் பிடிப்பு இருந்து தான் நீங்கள் வந்து உள்ளே வரீங்க. அந்த கொள்கையை தான் நீங்கள் வந்து பரப்பி ஆகணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே நாம் தமிழ் கட்சியுடைய அடிப்படை கொள்கைகள். ஸோ அப்போ அதை நான் வந்து சொல்லாமல் வேறு எதை சொல்கிறது? இமிட்டேட் பண்ணுறதெல்லாம் அண்ணன் போல எல்லாரும் பேசுகிறதுல என்ன சிக்கல்? இல்லை கருத்து போய் சேரணும். நமக்கு வந்து நமக்கு எவ்வளவு வீரியமாட்டு அதை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். இதில் வந்து அதனால் வந்து பெரிய ஒன்று பாதிப்பு நீங்கள் எப்படி தெரியுமா பார்க்கணும்? இதை அணுகணும். அந்த அந்த பேச்சில் இருக்க கருத்து உண்மையா இல்லையா, அவ்வளோதான். கருத்தை எடுத்துக்கங்க, ஸ்டைலை விட்டுருங்க. ஸ்டைலை விட்டுருங்க, எது தேவையில்லையே. நீங்கள் அவர் ஒருவேளை அவங்கள பார்த்து வந்து அரசியலுக்கு வந்திருப்பாங்க, அதனால அவங்க அது அவங்களுடைய அடிப்பை அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அது இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு விமர்சனமாக நம்ம வைக்க எல்லாம் தூய ஒரு உண்மையின் நேர்மையான அரசியல் இல்லை. ஒரு அரசியலுமே இந்த மாற்றமே புறக்காமல் போயிடும். அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு அதெல்லாம் வந்து நீங்கள் விமர்சனமாக பண்ண முடியாது. இப்போ பாஜக வந்து இங்கே ஒரு பெரிய பிளே பண்ணுறாங்க. இந்த மண்ணின் நிலத்தில் வந்து பாஜக வந்து ஒரு பெரிய பிளே பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீம்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அப்போ பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் உண்டான அந்த அரசியல் களம் வந்து எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜக? இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க, உண்மையிலே வேடிக்கையாக இருக்குது. பாஜகவை வந்து விமர்சனம் பண்ணது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேணா பேச்சுகளெல்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் 2010 இப்போ வரைக்கும் உள்ள பேச்சுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சியை தாண்டி பிஜேபியை விமர்சனம் பண்ண ஏதாவது கட்சி இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே நீங்கள் அதை சொல்லுங்கள். நீங்கள் நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து புதுசாக அவர் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ்னு இறக்கியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தமிழதானே, அவரை தமிழ்நாட்டை தமிழதானங்கிற இதில் வந்துட்டாரே அப்படி இல்லாமல், நீங்கள் தமிழ்நாட்டை தமிழதான் மட்டுமா ஆண்டா போகிறாதா? நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, பிஜேபியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஓகே அவர். நீங்கள் பாருங்கள், ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம், இந்த இதை இந்துத்துவா பேசுகிற பிஜேபியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர். நீங்கள் அவர் அதை தானே பேசி ஆகணும். நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ அதை தான் நீங்கள் வந்து இங்கே வந்து செயல்படுத்த போகிறீங்க. எல்லாரையும் ஹிந்தி படிக்க சொல்ல போகிறீங்க, எல்லாரையும் வந்து சமஸ்கிருதம் படிக்க சொல்ல போகிறீங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, தமிழ்நாட்டை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாகலாம், ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம். ஓகே, தயவு செய்து இந்த இந்துத்துவா சங்கிகளெல்லாம் வந்து கொண்டு வந்து இதை வந்து அழிச்சிடாதுங்க. ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பி டீம் ஏ டீம்னு எல்லாம் சொல்லுவேன். நாங்கள் என்ன என்ன இதில் பி டீம் ஏ டீம், பிஜேபியை வந்து விமர்சனம் பண்ணி 10 ஆண்டுகளாக தொடர்ந்து களத்தில் நிற்கிற ஒரு நாம் தமிழ் கட்சி எப்படி வந்து பி டீம் ஆகும்? உண்மையிலே அது புரியலை. அது வேடிக்கைக்கு கடந்து போயிட வேண்டியதான். இப்போ கள யதார்த்தத்துக்கு வருவோம். 2021 சட்டமன்ற தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள போகுது. அப்படி எதிர்கொள்ளும் போது கடந்த தேர்தல்கள்லாம் கூட்டணி வச்சிங்க, ஆனால் அமைப்புகளோட கூட்டணி வச்சிங்க, அந்த அமைப்புகள் தேர்தல் அரசியல்லே இல்லை. அப்போ என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஃபாலோ பண்ணுறீங்க? எப்படி அரசியல்லே இல்லாத ஒரு அமைப்போட வந்து கூட்டணி வைக்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது? ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னங்க, ஒரு ஒரு நீங்கள் ஒரு மிகப்பெரிய திட்டம்னு வச்சுக்கலாம். அதுதான் நடந்துருக்கு, மக்களுடன் கூட்டணி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2010 எதை நம்பி களத்தில் நிற்கிறோம்னு கேட்குறாங்க. 2010 மக்களுக்கு இது வரைக்கும் இந்த மண்ணில் நாம் தமிழ் கட்சி வழியாட்டு நடந்த மாற்றங்கள் அதை வச்சு தான் நீங்கள் நம்ம வந்து தேர்தலை அணுகிறோம். நாம் தமிழ் கட்சி மேலே உண்மையால் நம்பிக்கை இருக்கவங்க நாம் தமிழ் கட்சி பக்கம் வருவாங்க. நீங்கள் அமைப்பு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கூட்டணி இதெல்லாம் வந்து யாருக்கு பிறந்தோன்னா இந்த நாட்டை வந்து சூறையாடிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு 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 நோக்கத்தில் இருக்கவங்கள தான் கூட்டணி வைக்கணும், இந்த இந்த அதிகாரத்தை வந்து நாங்கள் வந்து தக்க வச்சுக்கிடணும் அப்படியெல்லாம் வந்து தோணும். நாம் தமிழ் கட்சி உண்மையிலே வந்து தேர்தலுக்கு மட்டுமான அரசியா? நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் நினச்சி பாருங்கள். நாம் தமிழ் கட்சி எல்லா காலத்துலேயும் வந்து உங்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 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 நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் பாசறையில் நிறைய நிகழ்வு. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட ராவணன் குறுங்காடு அப்படிங்கிற இதில் வந்து அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் செய்யணும். அதை சின்ன குறுகிய காடுகளை உருவாக்குறது, சுற்றுப்புற சூழலுக்கு ஏதாவது பண்ணுறது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெல்லாம் தேவைப்படும், இப்போ லஞ்ச ஒழிப்பு பாசறைன்னு லஞ்சம்
வந்து வந்து என்ன என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஈஸ்வரன் ஐயாங்கிற இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்த லஞ்சத்தையே வாங்கி கொடுக்குறாங்க போராடி. அப்படிப்பட்ட ஒரு, இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி குருதி கொடை பாசறை, இப்படி பல்வேறு பாசறைகள் கட்டி மக்களுக்கு என்ன செய்கிறோங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியோடி மக்கள் தானே கூட்டணியாக நிற்க முடியும். இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி? மக்களுடைய ஆதரவு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறீங்க? மக்களுடைய ஆதரவு தானங்க ஒரு வலுவை உருவாக்குது, அது அதுதானே ஆட்சி அமைக்குது. நீங்கள் நாம் தமிழர் கட்சிங்கிறது தனித்து போட்டு நீங்களே சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சி யார்கிட்ட கூட்டணி வைக்கிறது? 50 வருடமாட்டு இந்த நாட்டையும் மக்களையும் கொள்ளையடித்தவங்கள்ட்டையா? இந்த 2G கேஸில் வந்து எல்லாரையும் வந்து எல்லா வளங்களையும் எல்லா பொருளாதாரத்தையும் கொள்ள அடித்தவங்கள்ட்டையா? மிகப்பெரிய கொள்ளை நடந்தது, இதெல்லாம் மறந்துட்டீங்களா? மக்கள்கிட்டே நான் கேட்குறேன். அப்படிங்கிற போது கடந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழலும் லஞ்சமும் ஒழிக்கணுங்கிறோம் நாம் தமிழர் கட்சி. நான் வந்து ஊழலும் லஞ்சமும் உள்ள கட்சிகள்கிட்டையே நான் வந்து போய் கூட்டணி வைக்க முடியுமா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சிங்கிறோம். நாங்கள் வந்து மாநிலம் முழுக்க உள்ள தேசிய இன தலைவர்கள்ட்ட போயிட்டு இப்போ கூட அடுத்த வாரம் வந்து மிகப்பெரிய ஒரு ஜூமில் வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடு, இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி நடத்த போகுது. அப்படி அது எதற்காக? நாம் தமிழர் கட்சி என்ன 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 செய்ய முற்படுத்துதுன்னா ஒரு அரசியல் புரட்சியை வந்து ஏற்படுத்த முன்படுது. அதில் வந்து குற்றங்குறைகள் இருக்கலாம், குற்றங்குறைகள் இல்லாத அமைப்பே கிடையாது, விமர்சனத்துக்கு உட்படாத அமைப்பே கிடையாது. ஆனால் பெரும்பான்மையாட்டு உண்மையான நோக்கத்தை நீங்கள் பார்க்கணும். அதில் வந்து நீங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்க முடியும்? இத்தனை நாடுகள் வந்து இதுவரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு இல்லை இல்லை நான் நீ கொள்ளை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க திருந்திட போகிறாங்களா? இல்லையே. ஸோ அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து ஐநா சபையில் ஆகட்டும், ஐக்கிய நாடுகள் சபையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு தொடர்ந்து வந்து இனப்படுகொலையை முன்னிறுத்தி பேசி உலக நாடுகள் எல்லாத்துலேயும் வந்து தமிழிலே இனப்படுகொலை வந்து தெரியுதுன்னா அதுக்கு நாம் தமிழ் கட்சி தான் இல்லைன்னு சொல்லலை, நாம் தமிழ் கட்சியும் மிகப்பெரிய பங்காற்றிருக்குங்கிறது மறக்க முடியாத உண்மை. அப்படின்னா தேசிய இன உரிமைன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து தேசிய இன திரிபுரான்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா மக்கள் முன்னணிங்கிற தலைவர், அதாவது அமைப்போட தலைவர் அம்மா வந்து பட்டால் கன்னியான்னு இருக்காங்க, அவங்களுக்கு கூட சேர்ந்து இருக்குது. இங்கே ஏஐக்கு நாம் தமிழ் கட்சி போராடும் போது அங்கேயும் போராடுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே கொடியை பிடிச்சி நிற்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாட்டு நாம் தமிழ் கட்சி வர முற்படும் போது நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் வந்து மக்கள் எது சரி தவறுன்னு தான் பார்க்கணுமே தவிர தேர்தல் வெற்றி தோல்வி மட்டுமே வந்து ஒரு அளவீடாக வச்சுக்கிட்டு பயணிக்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி கிடையாது. அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாட்டு மாற்று புரட்சியாட்டு இந்த மண்ணில் வந்து வரப்போகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குற கட்சிக்கிட்ட வந்து நீங்கள் தேர்தலில் வியூகம் இல்லை அதெல்லாம் வந்து அது வந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது பட்சம் தான். அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி இந்த மக்களுக்கு என்ன செய்யும், அது சரியா தவறா, இது ரெண்டு கேள்வி தான். மக்கள் வந்து இதை கேட்டுட்டு இதை வந்து இதை வாக்களிக்கும் போது முடிவெடுக்கணுங்கிற நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று நான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா நாம் தமிழ் கட்சி உறவுகள்ட்டையும் கேட்டுருக்கேன். கடந்த காலம் இந்த இப்போ சமீபத்தில் உள்ள கசப்பான சம்பவங்களை எல்லாம் வந்து கடந்து நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய அளவில் களப்பணி ஆகிறதுக்கு எல்லாரும் திரும்பணும். ஏன்னா வந்து இதிலேயே வந்து அவங்க இப்போ ஊடகங்கள் ஆகட்டும் எல்லாம் வந்து இதையே பேசி பேசி பேசியிருக்காங்க. இதை விட்டுக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய வேலைகள் இருக்குது, அதை நோக்கி வந்து பயணிக்கிறேங்கிறத இந்த ஊடகத்தின் வழியாக நான் கேட்டுக்கிறேன். ஒரு புரிதலுக்காக கேட்குறோம், எப்படின்னா இப்போது நாம் தமிழர் கட்சியை விட்டு நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. இப்போது ஐயநாதன் அவர்களாகட்டும் வியனரசு அவர்களாகட்டும் அவர்கள் வெளியே வந்த பிறகு பெருசாக ஒன்று இயங்கின மாதிரி தெரியலை, அப்படியே வந்து டார்மெண்ட் ஆகிட்டாங்க, பெருசாக ஆக்டிவாக இருந்த மாதிரி தெரியலை. அப்போது தமிழ் தேசிய கொள்கைகள் சார்ந்து இயங்கக்கூடியவங்க இப்படி வெளியே போய் அமைதியாகிற அந்த சூழலில் எங்கே தப்பு நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கே தப்பு நடக்குது? புறணி பேசுறது தான் தவறு, புறணி பேசுகிற இடத்துல தான் தவறு நடக்கு. நீங்கள் வந்து ஒரு நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, ஒரு நிறுவனத்துலன்னு வரும்போது நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த நிறுவனத்தில் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா, அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறுவனத்தில் இருக்க பிடிக்கலையா, இல்லை ஒரு நிறுவனம்னு பார்க்காம ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்புங்க, இது ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அமைப்பில் இருந்துக்கிட்டே உள்ளே பேசுறதுங்கிறது அது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் நான் முன்ன வச்சு பேசுகிறேன். நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே வந்து அந்த அமைப்பில் இருக்க பிடிக்கலையா, நீங்கள் வந்து வெளியேறி பேசலாம். இது அதுதான் அந்த வந்து அங்கே போய்கிட்டு அது சரி கிடையாது இது சரியா சரி கிடையாதுன்னா உண்மையிலே சரி கிடையாதுண்ணா பேச வேண்டிய இடம் எதுங்க? பேச வேண்டியதுக்குன்னு ஒரு பொதுக்குழு இருக்குது. இப்போ வந்து திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து கடந்த பொதுக்குழுவில் வந்து 10 நிமிடங்கள் பேசினாங்க. இந்த மாதிரி எந்த குறையுமே அவர் சொல்லலையே, அந்த இடம் தான் வந்து பேச வேண்டிய இடம்.
நீங்கள் வர போகிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லதுனால எந்த விதமான மாற்றமும் நடக்க போகிறதில்ல. தவிர என்ன ஆகும், அது தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கி அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அவங்க எல்லாம் சீமானனுக்கு வந்து விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க, தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க. ஏன்னா தலைமைக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக அந்த செய்தி எப்படியாவது வந்துடும். நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த எந்த எந்த இதுலேயும் இருக்கட்டுங்க, இந்த புறணி பேசுகிறதுங்கிறத குறைச்சாலே நிறைய விஷயங்கள் வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே வந்துடும். எந்த அமைப்புனாகட்டும் இதில் எந்த தவறு நடக்குதுன்னா வந்து இதுதான், இந்த இதுதான் மிகப்பெரிய தவறு. இப்போ வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து உடனே வந்து எல்லாம் இது பண்ணிடுறதில்ல, ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுத்து சரியாயிரும் சரியாயிரும் சரியான்னு பார்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. அது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு வேணால் டக்குன்னு அது பண்ண மாதிரி இருக்கலாம், ஆனால் வந்து உள்ளே வந்து ப்ராசஸ் நிறைய இருக்குது, ஒரு ஒரு கட்டமைப்பு குழு இருக்குது, அதை இந்த மாதிரி புகார்கள் எல்லாம் வந்துருக்கு. அது வந்து நம்ம அதான் உண்மை, அதாவது வெளியே யாருக்கும் தெரியறதில்ல, திடீர்னு வந்து இப்படி தூக்குறாங்கன்னு எல்லாம் கிடையாது. எங்கே தவறு நடக்குதுன்னா இவங்க இந்த இது இனி வர்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏதாவது இதை இந்த மாதிரி விஷயங்களை வந்து திருத்தி கொண்டாலே வந்து பல தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது முன்னமே நம்ம சொன்ன மாதிரி பெரிய ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி மீது ஒரு வெளிச்சத்தை பாய்க்கவே இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாகவே எடுத்துக்கலாமே. அப்படி இருக்கிறப்ப சமூக ஊடகங்களை நோக்கி நாம் தமிழர் கட்சி பெருமளவில் பயணிச்சிருக்கு கடந்த காலங்களில். ஆனால் இப்போ இருக்கும்போது இப்போது அரசியல் களத்தை பார்க்குறப்ப பாஜக ஐடி விங், டிஎம்கே ஐடி விங், ஏன் அமமுக கட்சிக்கு கூட ஒரு ஐடி விங் வந்துருச்சு, அவங்கெல்லாம் சேர்ந்து சமூக ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சியோடைய இடத்தை பறிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் உணர்வாளர்கள் வந்து சேர்ந்து இயங்கி எழுதுகிற கட்சி, அதாவது சமூக ஊடகங்கள். சமூக நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் சமூக ஊடகங்கள் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடையாது, பல்வேறு செயல்கள் செய்கிறாங்க. அதாவது நான் எப்படி அதை பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு செயலை செய்கிறாங்க, ஒரு நற்செயலை செய்கிறாங்க, அதை வந்து வெளி உலகத்துக்கு ஒரு பறைசாற்ற விதமாட்டு தான் அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகலாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களை விலைக்கு வாங்கி அவங்களுடைய ஒப்பந்தம் போட்டு நீ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டாலின் நான் ஸ்டாலின்ட்டு உங்கள் வேலையை மிகவும் மெச்சிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, ஃபோனில் கூப்பிட்டு உங்களுக்கே தெரியும். அப்புறம் அப்படி ஒரு பெய்டு ஜாப் தான் அது. அதுக்கும் நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக இந்த நிலத்தில் வந்து ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து விடாதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தில் ஒரு ரொம்ப ஒரு மனதைரியத்தோடு இயங்குகிற வந்து நாம் தமிழ் கட்சி சமூக ஊடகத்தில் உள்ள எழுதுகிறவங்க வந்து மிகப்பெரிய அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய உணர்ச்சியில் தான் எழுதுகிறாங்க. அது ஏதாவது நல்லது நடந்துடாதாங்கிற இந்த நிலத்தில் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நடக்குது. ஏன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புலிகளுடைய கட்டமைப்பு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு இராணுவங்கிறது ஒரு பெய்டு ஜாப். ஆனால் இவங்க வந்து உணர்வு பூர்வமாட்டு எங்களுடைய நிலம் நீ வந்து பாடுறா அப்படின்னு நின்றனால தான் வந்து அவங்களால இவ்வளவு தூரம் வந்து தாக்குப்பிடிச்சு நிற்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கே வந்து யாரும் வந்து யாருக்கும் சம்பளம் கொடுக்கல, திமுகலன்னா ஒரு அழைச்சி பேசுகிறதுக்கு நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நான் பேசுகிறதுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அதெல்லாம் அதில் அதுக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் நாம் தமிழர் கட்சிங்களும் மலை மாதிரி தான் அதில். இப்போ சமூக ஊடகங்களை பொறுத்த மட்டும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வந்து அதிக நேரத்தை செலவிடுறாங்க களத்தை காட்டிலும் அப்படின்னு இப்போ நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை பொறுத்த மட்டிலும் அதிகமாக சமூக ஊடகங்களை நேரத்தை செலவிடுறாங்க, களத்தை காட்டிலும் அதிக நேரம் சமூக ஊடகங்களில் தான் இருக்காங்க, ஃபேஸ்புக் கட்சி வாட்ஸ்அப் கட்சி அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வருது, இல்லை அதை எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. நான் சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்துகிறாங்கிறது உண்மை, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சமூக ஊடகங்கள்லே இருக்கிறாங்கிறத நான் ஒத்துக்கிட மாட்டேன். நீங்கள் வந்து எது நீங்கள் சமூக ஊடகங்களே பதிவிடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை தான் பதிவிடுறாங்க. அப்போ வந்து நல்ல விஷயங்களை செஞ்சு தான் பதிவிட முடியும். அப்போ நீங்கள் வந்து இது ஒரு 25% அதில் செய்கிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து சமூக ஊடகங்களில் இருக்கிறதுங்கிறத நான் வந்து முழுமையாக மறுக்கிறேன். இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு. இப்போ சமூக ஊடகங்கள்லே பயங்கரமான ஒரு ஆதரவு கருத்துக்கள் வெளியிடுறாங்க, திராவிட சிந்தனையாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஏதாவது பேசினா கூட அங்கே போய் வந்து மாற்று கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க, புலம்பெயர் தமிழர்களுடைய ஆதரவு இருக்குது. ஆனால் அந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு வந்து வாக்கு வங்கிங்கிறதே தமிழ்நாட்டில் இல்லை. அது எந்த மாதிரியான ஒரு முரண் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அரசியல் புலம்பெயர் தமிழர்கள் அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது?
இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, நான் வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நாம் தமிழ் கட்சின்னுங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒரு அரசியல் சக்தி. நீங்கள் வந்து ஈழத்தமிழர், இந்திய தமிழர், மலேசிய தமிழர், இல்லை தமிழ்நாட்டு தமிழர், இல்லை வந்து பிரான்ஸ் தமிழர், ஜெர்மனி, அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் எல்லாரையும் ஒரே குடையின் கீழ இணைக்கிற ஒரு மாற்று அரசியல் சக்தி தான் நாம் தமிழர் கட்சி. நீங்கள் வந்து வெறும் வாக்கு வங்கி இங்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய சக்தி தான். ஆனால் ஒட்டுமொத்த அதாவது நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கும் போதே கொள்கை முடிவு என்ன எடுக்கிறாங்க, உலகத்தமிழர்கள் முழுவதுக்குமான ஒரு பாதுகாப்பு அரண், இல்லை வந்து மாற்று அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லி தான் வந்து முடிவெடுத்து நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அப்படியெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. இங்கே வாக்கு வங்க அரசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழ் கட்சி வெறும் அதாவது தேர்தல் அரசியல் முக்கியம், அதை நான் வந்து 100% உடன்படுறேன். ஆனால் வெறும் தேர்தல் அரசியலுக்காகவே இருக்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிற, இல்லை அங்கே அந்த நிலத்தில் நடந்த இது வந்து ஈழத்தமிழருடைய சிக்கல் மட்டும் கிடையாது, இது உலகத்தமிழருடைய மிகப்பெரிய சிக்கல். தமிழீழம் பிறக்க வேண்டும் என்றது உலக தமிழர்களின் ஒட்டுமொத்த ஒரு அவாவாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து இதில் பிரித்து பார்க்கறதுக்கே இல்லை. எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே குடையின் கீழே இணைக்கிற சக்தி தான் நாம் தமிழ் கட்சி. நீங்கள் அதன் அடிப்படையிலாம் நீங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் இயங்கும்போது ஈழத்தமிழர்களுக்காக நம்ம வந்து இனப்படுகொலையை எல்லா நாடுகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்து அதை வந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குது நாம் தமிழ் கட்சி. அப்படி பார்த்தீங்கன்னா இது தேர்தல் அரசியல் வாக்கு வங்கி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களோடைய கூட்டணி வச்சு இங்கே உள்ள என்ன மாறுதல்களை நீங்கள் வந்து கல்வி ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், இல்லை வந்து மின்சாரம் ஆகட்டும், குடிநீர் ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு மாற்று சக்தியாட்டு வர்றதுக்கு தான் நாம் தமிழ் கட்சி. இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ரஜினிகாந்த் படம் கிடையாது. வந்த உடனே ஆட்சியை பிடிச்சி முதல்வர் ஆகிறது அது வந்து பாசிபிளும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே 10 வருடங்கள் ஓடிடுச்சு, இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும் இது இப்படியே, இதுக்கு ஒரு கால அளவு நீடிச்சிட்டே போகுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட தான் கேட்கணும். இப்போ வந்து மக்களோட கூட்டணின்னு சொல்லியாச்சு, மக்களுக்கு என்ன செய்வோங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கொள்கையை நிலைநிறுத்தி அதை செயல்பட்டு வருது. கட்சி வந்து கட்டமைப்பு வந்து எல்லா கிராமங்கள்லேயும் வந்து மிகப்பெரிய அளவில் படிப்படியாட்டு சென்று அடைஞ்சிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா மிகப்பெரிய ஒரு அவ்வளோத்துக்கு டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. திராவிட கட்சியுடைய ஒரு கேன்சர் மாதிரி எல்லா கிராமத்துலேயும் வந்து நீங்கள் திராவிட கட்சி கிளையை வச்சு 6 கோடி 7-8 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் புரிய வச்சு இந்த கொள்கை போய் சேர்ந்து அதற்கு காலம் எடுக்க தான் செய்யும். ஆனால் வந்து ஒன்று நிச்சயம், எது சரி தவறுங்கிறத பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி சரின்னு மக்களுக்கு வரும், அது வந்து தோணும். ஆனால் அப்படிப்பட்டவங்க வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைகிறாங்க. இந்த கருத்து கொண்டு செல்லதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஊடகங்கள் இல்லை வந்து இங்கே வந்து பல ஊடகங்கள் வெளியாட்டு போய் சேரும்போது அது கருத்தியல் ஒரு பலம் வரும். அது கண்டிப்பாக வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி அது சீக்கிரம் வெகு சீக்கிரத்தில் 2021 நீங்கள் பார்ப்பீங்க. சீமானம் கூட சொல்லியிருக்காங்க இது ஒரு வேறு விளையாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 2021 மிகப்பெரிய ஒரு மாறுதலை வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு இந்த மண்ணில் உருவாக்க போகுதுங்கிறத மக்கள் வருவாங்க. நீங்கள் வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு அமைப்புனால் ஒரு இப்போ நான் கூட இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறவன் ஒரு ஏதாவது காரணத்தினால போயிடலாம். ஆனால் வந்து அமைப்பு எப்பவுமே இங்கே இருக்கும். அமைப்புடைய கொள்கைகள், அமைப்பு கொடுத்த ஆட்சியின் செயல் வரைவு திட்டம் இதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம்ல இதை சொன்னியே நீ செஞ்சியான்னு கேட்கலாம்ல. ஸோ அப்போ அதை நோக்கி தான் நீங்கள் வந்து பயணிக்கணுமே தவிர இதை வந்து மிகப்பெரிய ஒரு அரசியலை மாற்றி நாம் தமிழ் கட்சியின் அரசியல் இந்த நிலத்துக்கு தேவைங்கிறத முடிவுக்கு எல்லோரும் வரணும். ஏன் தேவைன்னா இந்த கடந்த கால கசப்புகள் திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு டேமேஜ் இந்த மண்ணுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரி செய்யணும்னா நாம் தமிழ் கட்சி இப்போமாவது காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு நாம் தமிழ் கட்சியை வந்து தயவு செய்து ஒரு ஆட்சி கட்டில் அமர வைங்கிறது தான் எல்லாராலும் எல்லாருக்கும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் வந்து இது கால அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அது கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் தமிழர் கட்சியுடைய எண்ணங்கள் ஈடேற வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் எங்களோட கருத்தை பகிர்ந்துகிட்டக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.